வணக்கம். இன்றைய பதிவில் பத்திரப்பதிவுக்கு முகவரை நியமிப்பதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். சொத்து விற்பனையில் பொது அதிகார முகவர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது. இதில் எந்தெந்த நிலையில் பவர் பத்திர முகவர்களை பயன்படுத்தலாம் என்பதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொத்து விற்பனையில் நேரடியாக பத்திரப்பதிவுக்கு வர முடியாத நிலையில் பவர் பத்திரம் வாயிலாக முகவரை நியமிக்கலாம். இதற்கான பவர் பத்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். பொதுவாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், வெளியூரில் இருந்து வந்து செல்ல முடியாத முதியவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கட்டுமான நிறுவனங்கள் உரிமையாளர்களிடம் இருந்து பவர் பெற்று அதன் அடிப்படையில் குடியிருப்புகளை கட்டுகின்றன. இதில் கட்டுமான மேம்பாட்டுக்கு மட்டும் அதிகாரம் வழங்குவது, மேம்பாட்டுடன் விற்பனைக்கும் அதிகாரம் வழங்குவது என வேறுபாடுகள் உள்ளன. இதுபோன்ற வேறுபாடுகளை புரிந்து சரியான காரணத்தின் அடிப்படையில் முகவரை நியமிக்கலாம். இவ்வகையில் தற்போது விற்பவர் போன்று சொத்து வாங்குவோரும் தன் சார்பில் முகவரை நியமிக்கலாம். இதற்கும் பவர் பத்திரம் அளிக்க வேண்டும். இந்த பத்திரத்தை அவர் எங்கு வசிக்கின்றாரோ அங்குள்ள சார் பதிவாளரிடம் பதிவு செய்தல் போதுமானது. குறிப்பாக தன் சார்பில் சொத்து வாங்குவதற்கு என்று பொதுப்படையாக அதிகாரம் வழங்கலாம். மேலும் சொத்து வாங்கும்போது அதில் கவனிக்க வேண்டிய சில அம்சங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று பதிவு நடைமுறைகளை முடிப்பதற்கு மட்டும் முகவரை நியமிக்கலாம். இதில் பவர் கொடுப்பவர் அது குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரிடம் தெரிவித்து அவரின் வழிகாட்டுதல்களை பெற வேண்டும். பல இடங்களில் ஆவண எழுத்தாளர்களின் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் மக்கள் முடிவெடுத்து விடுகின்றனர். உண்மையில் நேரடியாக வர முடியாது என்பதை உரிய காரணங்களுடன் நிரூபித்தால் மட்டுமே முகவர் வாயிலாக பத்திரங்களை பதிவு செய்ய முடியும். இதில் சரியான நடைமுறைகளை உணர்ந்து மக்கள் செயல்பட வேண்டும் என்று பதிவுத்துறையில் உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை வழங்குகின்றனர். இக்காணொலியை தங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு கண்டமைக்கு மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.